இன்னைக்கு மூவி ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா சாயா சிங் தம்பி ராமியா இன்னும் பல நட்சத்திரங்களா நடிச்சு வெளியாகி இருக்கிற லில்லி ராணி இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம். படத்துடைய கதைப்படி பாத்தீங்கன்னா சாயா சிங் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டு. அந்த ப்ராஸ்டியூட்டுக்கு வந்து ரைடுக்கு வந்து தம்பி ராமியா திடீர்னு எசபக்சா சில பதில கசமுசாக்கள்லாம் நடந்துருது. அப்புறம் கதை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து போன் மேரோ கேன்சர் இருக்குது. ஸோ போன் மேரோ கேன்சர் இருக்குது அப்படின்னும் போது அது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் சாயா சிங் என்னென்னா அவங்க ப்ராஸ்டியூட்டாக இருந்ததுனால ஒரு 2 பேரை மட்டும் பார்த்துருக்காங்க. அந்த 2 பேர் மூலமாக தான் அந்த குழந்தை ஃபார்ம் ஆகியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை ட்ரை பண்ணுறாங்க. அந்த 2 பேரை ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எம்எல்ஏ பையன், அவன் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து தம்பி ராமியோட ட்ரை பண்ணுறாங்க. தம்பி ராமியா வந்து அப்போ ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ அவர் மூலமாகவும் வந்து எப்படியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. ஆனால் ஆப்ரேஷனுக்கு வந்து 40 லட்சரூபா பணம் வேணும் அப்படின்னும்போது இந்த 40 லட்சரூபா பணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சாயா சிங்க்கு முன்னாடி வந்து அந்த எம்எல்ஏ பையன் வந்து எப்படியாவது கரெக்ட் பண்ணி உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அது அந்த பணத்தை வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை அப்ரோச் பண்ணி அந்த பணத்தை வாங்கினாங்களா வாங்கலையா அப்படிங்கிறதா இந்த லில்லி ராணி படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே ஆகும். படத்துடைய ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து சொன்ன விதம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஒரு ப்ராஸ்டியூட்டு, அதையும் தாண்டி வந்து ஒரு லைஃப், அந்த லைஃப்பில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்காக ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு பொண்ணுமே வந்து தான் தொழில் என்ன தன் வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதையும் தாண்டி தனக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது அந்த குழந்தைக்காக நம்ம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வருவா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து தம்பி ரம்யா சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ரெசிவாக கொடுத்துருந்தார். அப்புறம் அதில் அந்த எம்எல்ஏ பையனாக வர கேரக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு கேரக்டராக எம்எல்ஏ பசங்களை இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களாக இருந்துச்சு. படத்தில் மைனஸாகப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்லும்போது என்ன சொல்லியிருந்திருப்பார் கண்டிப்பாக, அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது நாம் வந்து ஒரு 40 லட்சரூபா அப்படின்னும் போது தம்பி ராமியாவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும், அது 60 ஆக்குவோம் அப்படின்ட்டு இருப்பார். அந்த எம்எல்ஏ பையனுக்கு வந்து இன்னொரு டிமாண்ட் இருக்கும், அது 1 கோடி ஆகும். ஸோ டோட்டலாக அப்படி இப்படின்னு கொண்டு வந்து ஒரு ரேஞ்சு கொண்டு வந்து விட்டுலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஏதோ பண்ணியிருப்பாங்க போல். அது எதுவுமே எங்கள் படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து மியூசிக் போட்டிருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஒரு 1980 போட்டிருக்காரு போல், 80 அப்படியே எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து போட்டுட்டார். ரொம்ப முக்கியமாக என்னென்னா படத்தில் வந்து கேமரா ஒர்க்கில் எங்கேயுமே லைட்டிங் இல்லை, பட்ஜெட்டில் எடுக்கிறப்பட்ட படம் தான். அதுக்காக என்ன ஒரு கேமராவில் ஒரு எல்இடி லைட் கூடவே வைக்காமல் இருப்பாங்க. படம் முடிச்சுமே அப்படியே டார்க்லேயே போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் டிஐ பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே வந்து படத்துக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்கள் எதுவுமே இல்லாததுனால அந்த படம் வந்து பெருசாக நமக்கு வந்து ஒட்டவே இல்லை. மொத்தத்தில் வந்து இது வந்து ஒரு காமெடி படம்னு நினச்சி எடுத்தாங்க, ஆனால் எங்கள் கண்ணுக்கு பட்டது என்னமோ கடுப்பேற்றுற படமாக தான் தெரிஞ்சது. நன்றி.